हेलो स्टूडेंट्स इनकी चैप्टर 9 कॉरिलेशन एंड रेग्रेशन एनालिसिस एक्सरसाइज 9.2 फिफ्थ वन पाक वेरी वेरी इंपॉर्टेंट 5 मार्क केपांगा ओकेवा इलेना 3 मार्क केपांगा गिवन द फॉलोइंग डेटा व्हाट विल बी द पॉसिबल यील्ड व्हेन द रेनफॉल इज 29 கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கு மழைப்பொழிவு 29 எனில் இயலக்கூடிய விளைச்சல் என்ன மழைப்பொழிவு ரெயின்ஃபால் விளைச்சல் ப்ரொடக்ஷன் மீன் சராசரி கொடுத்துருக்காங்க ரெயின்ஃபாலில் என்ன ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்ட்டு ஒரு ஏக்கருக்கு 40 அலகுகள் 40 யூனிட்ஸ் பர் ஏக்கர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விளக்கம் ரெயின்ஃபாலுக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 6 யூனிட்ஸு கோஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் பிட்வீன் ரெயின்ஃபால் அண்ட் ப்ரொடக்ஷன் இஸ் 0.8 தட் இஸ் ஆர் ஆஃப் எக்ஸ்ஒய் வந்து 0.8 கொடுத்துருக்கா மழைப்பொழிவு மற்றும் விளைச்சலுக்கான ஒட்டுறவு கெழு வந்து 0.8 ஆகும் ஒட்டுறவு கெழு கார்லேஷன் கோஃபிஷியன்ட் ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0.8 பாசிபிள் ஈல்டு வென் த ரெயின்ஃபால் இஸ் 29 மழைப்பொழிவு 29 எனில் விளைச்சல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கா இல்லையா மழைப்பொழிவு இருக்கு இல்லையா ரெயின்ஃபால் அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் விளைச்சல் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ இங்கே வந்து மழைப்பொழிவு கொடுத்துருக்காங்க நமக்கு அப்போ எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க ஓகேவா அப்போ ஒய் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ரெயின்ஃபால் இஸ் 29 மழைப்பொழிவு அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 29 கொடுத்துருக்காங்க ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க விளைச்சல் என்ன ப்ரொடக்ஷன் என்ன அதை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டனால ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஒய் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம பி ஒய் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா பி ஒய் எக்ஸு அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் ஓகேவா ஸோ இதை வந்து மழைப்பொழிவு இந்த ரெயின்ஃபால் எக்ஸ் பார்னு எடுத்துக்கிறோம் எக்ஸோடத ஒய்யோடத வந்து ஒய் பார் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வந்து எக்ஸோடத வந்து சிக்மா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஒய்யோடத சிக்மா ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ எக்ஸ் பார் வந்து 25 ஒய் பார் வந்து 40 சிக்மா எக்ஸ் வந்து 3 சிக்மா ஒய் வந்து 6 இன்னும் என்ன கொடுத்துருக்கா ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துருக்காங்க அது வந்து 0.8 சரியா இப்போ இது மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க வேறு எதுவுமே கொடுக்கல இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பி எக்ஸ் ஒய் ஆர் பி ஒய் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கணும் இல்லையா ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா சிக்மா எக்ஸு சிக்மா ஒய்யு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா ஒய் ஸ்கொயர் சிக்மா எக்ஸ் ஒய் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன தெரியும் இதை வச்சு அந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சிருப்போம் இப்போ இந்த வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பி ஒய் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலானா ஆர் இன்ட்டு சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸு ஓகேவா ஸோ ஆருங்கிறது 0.8 இன்ட்டு சிக்மா ஒய்ங்கிறது 6 சிக்மா எக்ஸுங்கிறது 3 ஸோ 3 2 6 இது மல்டிப்ளை ஆகிறச்சு 0.8 இன்ட்டு 2 இருக்கு இல்லையா தேர்ஃபோர் 1.6 தேர்ஃபோர் பி ஒய் எக்ஸுங்கிறது 1.6 அப்படின்னு கிடச்சிருக்கு ஸோ எக்ஸின் மீது ஒய்யின் தொடர்பு போக்கு ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் ஃபோர் ஒய் மைனஸ் ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு பி ஒய் எக்ஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் ஆன் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு பி ஒய் எக்ஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஸோ ஒய் மைனஸ் 40 இஸ் ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாருங்கிறது 25 ஓகேவா ஸோ அந்த ஃபார்முலாவில் எல்லா வேல்யூஸும் போட்டாச்சு
So y minus 40 is equal to 1.6 into x minus 1.6 into 25 multiply pannum bolathu 40. Therefore y is equal to 1.6 x minus 40. In the minus 40 angattu poracha plus 40 in aayidum. So the plus 40 minus 40 cancel aayiduthuna y is equal to 1.6 x. So given la namakku enna kuduthirundha x oda value kuduthirundha y enna nu ketirukaliya production enna vilachal enna. Therefore, x is equal to 29. This is the equation. So, 1.6 into 29. This multiply 46.4. Therefore, x is equal to 29. Y value is 46.4. Okay, thank you. Thank you, students.